பாடலின் ஒன்று பக்கம் மூன்று.
कृपा हमारे सिर दो
தந்தை மகன் தூயாவில் பெயராலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக தேவையில்லாததை பிறருக்கு கொடுத்தால் அது பகிர்வு அல்ல. நாம் கொடுப்பது நம்மை பாதித்தால் அதுவே உண்மையான பகிர்வு. இறையன்பை பகிர்ந்து இறையருளில் நனைந்திட கூடி வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் எங்கள் குடும்பம் பகைவின் பாசறை என்னும் சிந்தனையில் எங்கள் இளைஞர்கள் இளம் பெண்கள் மற்றும் ஒய்சிஎஸ் மாணவ மாணவிகள் சார்பாக சிந்திக்க அழைப்பதில் பெரும் மகிழ்ச்சி. குடும்பம் என்பது சாதாரண இரத்த பாசத்தால் அல்ல, மாறாக ஒரு புனிதமான தியாக செயல்களால் கட்டி எழுப்பப்படுவதாகும். பகிர்வு பாசம் என்னும் அடிப்படை குணாதிசயங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் பின்பற்றப்படுவேயானால் இந்த சமுதாயமே வளமானதாகவும் நலமானதாகவும் மாறிவிடும். குடும்பம்தான் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் தேவையான சமூக நற்பண்புகளின் முதல் பாசறையாகும். குடும்பங்கள் தங்களுடைய இன்ப துன்பங்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறது. குடும்பங்கள் தங்களுடைய உடைமைகளை பிறருடன் பகிர்ந்து கொள்வதில் ஆனந்தம் அடைகிறது. இல்லற வாழ்வி இனிய இன்பையும் பிறர் அன்பையும் பிறரோடு பகிர்ந்துதான் உண்மையான பகிர்வு. தன்னை சுற்றி வாழும் குடும்பங்களிலும் தமது தெருக்களிலும் ஊர்களிலும் கிறிஸ்துவின் மதிப்பீடுகள் வேரூன்றி வளர பகிர்வு என்னும் மணிமூடியை குடும்பங்களில் ஏற்ற நம்மையே தயாராக்குவோம். பிறர் கற்றுக்கொள்ளும் பாசறையை நம் குடும்பங்கள் உருவாக இப்பலியில் இணைவோம். இறையாசீர் பெறுவோம். நன்மை பெருகிட நன்மைகள் உயர்ந்திட தீய மனநிலை மனதிற்குள் வரட்டும். பண்மைகள் மறந்திட சமத்துவம் பிறந்திட பகிரும் பண்பு பாரினில் வளரட்டும். இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, கோடி அற்புதரான புனித அந்தோனியாரை பாதுகாவலராக கொண்டுள்ள இந்த பெரிய காடு குடும்பமானது இறைவன் நம் மீது பொழிகின்ற அளவற்ற அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துகின்ற விதத்தில் இந்த குடும்ப விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பெரிய காட்டு குடும்பத்தோடு இந்த மண்ணிலே பாதுகாவலராக இருந்து இங்கு இந்த மண்ணை தேடி வருகின்றவர்களுக்கெல்லாம் இறை பிரசன்னத்தின் அறிகுறியீடை கொடுத்து நல்ல பல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்ற இந்த தூய அந்தோனியார் வழியாக மேலும் தங்களது உள்ளத்தில் ஆசைகளை நிறைவேற்ற வருகின்ற பக்த கோடிகளோடு சேர்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறை ஆசிரியர் ஏராளமாக பொழியப்பட வேண்டும் என்று உங்களோடு சேர்ந்து இன்று திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற பணியாளர்களாகிய நாங்கள் வாழ்த்துக்கள் கூறுகின்றோம். இன்றைய சிந்தனைக்கு நல்ல ஒரு கருத்தை எடுத்திருக்கின்றோம்.
குடும்பம் பகிர்வின் பாசறையாக அமைய வேண்டும். இந்த நாளை சிறப்பிக்கின்ற இளைய தலைமுறையினர், இளைஞர்கள், இளம் பெண்கள், ஒய்சிஎஸ் மாணவ மாணவியர்கள் இந்த நல்ல கருத்தை தங்களது வாழ்வின் நோக்கமாக கொள்ளுகின்ற போது தங்களிடத்தில் இருப்பதை மட்டுமல்லாது தங்களையே சமுதாயத்தின் நலனுக்காக பகிர்ந்தளிக்கின்ற நல்ல மனப்பான்மையோடு வளர இறைவன் ஏராளமான அருள்வரங்களை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும். சமூக பார்வையை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும். சமுதாயத்தின் தேவையில் இருக்கின்ற மக்களை வேறு எந்த விதமான பாகுபாடுமின்றி அவர்கள் அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு அவர்களது நல்வாழ்வுக்காக தங்களை அர்ப்பணிக்கின்ற கிறிஸ்தவ மனநிலையும் வாழ்வு நிலையும் இவர்களுக்கு தர வேண்டும் என்று மன்றாடுவோம். இதற்கு எதிரான சுயநலத்தோடு நாம் வாழ்ந்திருந்தாலோ, சுயநல சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்திருந்தாலோ அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கோருவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் சொல்லாலும் செய்யாலும் அன்பின் உற்றாகி இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நல்ல பகிர்வின் மனப்பான்மையின் பாதையில் நம்மை வழிநடத்தி செல்வாராக. Thank you.
நகர் புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு கொடையாக அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் எங்கள் பங்கு குடும்பத்தின் இளைய தலைமுறையினர் தேவையில் இருப்போரின் உணர்வுகளை புரிந்து அவர்களோடு தங்களை பகிர்ந்து வாழவும் செய்தருளும். உம்மோடு பரிசுத்தாவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உன்னிடம் உதவி வேண்டுவோரிடமிருந்து உன் கண்களை திருப்பிக் கொள்ளாதே. ஏழைகள் கசப்புணர்வினால் உன்னை சபித்தால் அவர்களை படைத்தவர் அவர்களுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்ப்பார். இவ்வாறு நம்மிடம் உதவி வேண்டுவோருக்கு உதவ வேண்டும் என்றும் ஏழைகளோடு நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து வாழவும் நமக்கு அழைப்பு விடுக்கும் இன்றைய முதல் வாசகத்திற்கு செவிமெடுப்போம். சீராக்கின் ஞான நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 1-10 முடிய. குழந்தாய், ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே, கையேந்தி நிற்போரை காத்திருக்க வைக்காதே, பசித்திருப்போரை வாட்டி வதைக்காதே, வறுமையில் உழல்வோரை எரிச்சல் ஊட்டாதே, உள்ளம் உடைந்தோருக்கு துயரங்களை கூட்டாதே, வறுமையில் உழல்வோருக்கு காலம் தாழ்த்தாமல் உதவி செய், துன்புறுத்தோரின் வேண்டுதலை தள்ளிவிடாதே, ஏழையரிடமிருந்து உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே, உன்னிடம் உதவி வேண்டுவோரிடமிருந்து உன் கண்களை திருப்பிக் கொள்ளாதே, உன்னை சபித்திட யாருக்கும் வாய்ப்பு அளிக்காதே. ஏழைகள் கசப்புணர்வினால் உன்னை சபித்தால் அவர்களை படைத்தவர் அவர்களுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பார். மக்களின் அன்புக்கு உரியவனாய் இரு, பெரியோர்களுக்கு தலை வணங்கு, ஏழைகளுக்கு செவிசாய், அவர்களுக்கு அமைதியாக கனிவோடு பதில் சொல், ஒடுக்குவோரின் கையில் நின்று ஒடுக்கப்பட்டோரை விடுவி, நீதியான தீர்ப்பு வழங்குவதில் உறுதியாயிரு, கைவிடப்பட்டோருக்கு தந்தையாயிரு, அவர்களின் அன்புக்குரிய அவர்களின் அன்னையருக்கு துணைவன் போல் இரு, அப்போது நீ உன்னத இறைவனின் பிள்ளை போல் இருப்பாய், தந்தையை விட அவர் உன் மீது அன்பு கூர்வார். இது ஆண்டவரின் நல்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடல் எண் 32, பக்கம் 18.
தலைவன் தந்து வீரைவனே நல்ல நண்பன்
அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. இவ்வாறாக ஆதி திருச்சபையின் மக்கள் தங்களுக்குள் அனைத்தையும் பகிர்ந்து தங்களது வாழ்வை ஒரு பகிர்வின் பாசறையாக மாற்றியதை வெளிப்படுத்தும் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 32-37 முடிய. நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. திருத்தூதர் அனைவரும் அவர்கள் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். தேவையில் உழவோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலபுலன்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். சைப்பிரசு தீவை சேர்ந்த யோசேப்பு எனும் லேவியர் ஒருவர் இருந்தார். இவருக்கு திருத்தூதர்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பொருள்படும் பர்னபா என்னும் பெயரை கொடுத்திருந்தார்கள். அவர் தமது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்தூதர்களது காலடியில் வைத்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. செய்திலிருந்து வாசகம். பதினைந்தாம் அதிகாரம் 32-39 முடிய உள்ள இறை வாக்குகள். இயேசு தம் சீடரை வரவழைத்து, நான் இந்த மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கின்றேன்,
ஏற்கனவே மூன்று நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடவும் நான் விரும்பவில்லை. அனுப்பினால் வழியில் தளர்ச்சி அடைந்து விடலாம் என்று கூறினார். அதற்கு சீடர்கள் அவரிடம், இவ்வளவு திரளான மக்களுக்கு அளிக்க போதுமான உணவு நமக்கு பாலை நிலத்தில் எங்கிருந்து கிடைக்கும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள், ஏழு அப்பங்கள் உள்ளன, சில மீன்களும் இருக்கின்றன என்றார்கள். கரையில் அமருமாறு மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த ஏழு அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். மீதியாய் இருந்த துண்டுகளை ஏழு கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக 4000 ஆண்கள் உண்டனர். பின்பு அவர் மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு படகேறி மகத நாட்டு எல்லைக்குள் சென்றார். இது வாழ்வுதரும் அருள்வாக்கு. மண்ணில் அழகிற வீற்றிருந்து குழந்தை சுவை தன் திருக்கரத்தில் தாங்கி இருக்கின்ற நிலையில் இம் மண்ணில் வாழுகின்ற மக்களையும் பல்வேறு விதமான எண்ணங்களோடும் இயக்கங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் வேண்டுகளோடும் தூய அந்தோனியாரை தேடி வருகின்ற பக்தர்களுக்கு நிறை ஆசிர் வழங்குகின்ற இப்பங்கும் பாதுகாவலர் துணிவ அந்தோனியாரின் விழாவின் 9வது நாளிலே மிகுந்த மகிழ்ச்சியோடு நாம் அனைவரும் இப்புண்ணிய இடத்திலே ஒன்று கூடி இருக்கின்றோம். தூய அந்தோனியாருடைய வாழ்வு என்பது இந்த சமூகத்திற்கு ஒரு மாதிரியை தருவதாக முன் மாதிரியை எடுத்துச் சொல்வதாக இருப்பதை பார்க்கின்றோம். 1195 ஆண்டு ஆகஸ்ட் 15 நாள் மார்ட்டின் குபியோன் தேவராஜ் பிரசமாள் என்ற பெற்றோர்களுக்கு பிறந்த குழந்தைகளில் கடைக்குட்டியாக பிறந்த இந்த அந்தோனியார் பிறப்பு வழியாக பெர்தினாந்த் என்ற பெயரை பெற்றாலும் துறவு வாழ்வை ஏற்றுக்கொள்கிற போது அந்தோனியார் என்று பெயரை தாங்கிக் கொள்கிறார். இவருடைய அற்புதங்கள் அதிசயங்கள் எண்ணிக்கைக்கு எட்டாதவை. நன்மைத்தனங்கள் சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு சொற்களை தாண்டி போகின்ற நிலையை கொண்டவைகள். இறையேசுவில் பிரியமான சகோதரர்கள் சகோதரிகளே, இந்நிலையில் இன்று நாம் அருமையான ஒரு மைய சிந்தனையில் சிந்திப்பதற்கு கூடியிருக்கின்றோம். எங்கள் குடும்பம் பகிர்வின் பாசறை. மார்ட்டின் குபியோன் தேவரா பிரசம்மாள் குடும்பமும் பகிர்வின் பாசறைதான். இந்த உலகத்தில் வாழுகிற மனிதர்களுக்கெல்லாம் ஒரு விதமான பேராசை இருக்கும். பிள்ளை தனக்கு எல்லாவற்றையும் சேர்க்க வேண்டும். இதே ஆசையோடுதான் ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த இந்த மகனை இறை பணிக்காக பகிர்ந்து கொடுக்கின்ற தியாக உள்ளத்தை இந்த குடும்பம் நமக்கு கற்றுத்தருகிறது. நம் பெரிய காட்டில் வாழுகின்ற குடும்பங்களில் பிற பணிக்காக தியாக உள்ளத்தோடு எத்தனை மகன்களை எத்தனை மகள்களை நம்முடைய பாதுகாவலர் தூய அந்தோனியாரை போன்று இந்த உலகத்திற்காக பகிர்ந்திருக்கின்றோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். தூய அந்தோனியார் தன்னுடைய பச்சிளம் பருவத்திலிருந்து
பெற்றோர்களால் கீழ்ப்படிகளிலும் ஒழுக்கத்திலும் இறை அறிவிலும் ஞானத்திலும் வளர்க்கப்பட்டார். இவர்கள்தான் தன்னுடைய சிறு வயதிலேயே இறைவன் மீது பற்றுறவு கொண்டதால் ஒரு நாள் ஆலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற போது போய் சாத்தான் இவரை குறுக்கீடு செய்கிறார், தொந்தரவு கொடுக்கிறது. பெரிய ஒரு தோரணம், அதுவும் அச்சுறுத்துகின்ற விதத்திலே உருவம் தோன்ற சற்றும் கலக்கம் கொள்ளாது. அது சாத்தான் அழகு என்று நினைத்து குனிந்து சிலுவை அடையாளம் அந்தோனியார் துணிந்து வரைந்தார். அழகு அவருடைய அந்த தளராத நம்பிக்கையை பார்த்து அந்த இடத்தை ஓடிவிட்டது. அன்று தன்னுடைய விருப்பத்தை பெற்றோர்களிடம் தைரியமாக சொல்லுகிறார். பெற்றோர்கள் துவக்கத்திலே மறுப்பு சொல்லுகிறார்கள், எப்படி என்னுடைய மகனை அடுத்தவருக்காக இந்த உலகத்திற்காக கொடுப்பது பகிர்வது, வழக்கமாக பகிர்வு என்று சொன்னால் பணம் மட்டும்தான் மனதிற்குள் வரும். ஆனால் அந்தோனியார் பகிர்வு என்பது உயிரை தியாகம் செய்வதும் ஒரு பகிர்வு என்பதை அருமையாக கற்றுக் கொடுக்கிறார். எப்படியோ பெற்றோர்கள் சம்மதிக்க அகஸ்தியார் சபையில் தன்னை ஈடுபடுத்துகிறார். அதிலும் ஒரு வித்தியாசம் என்பது இவர் சேர்ந்திருந்த மடம் தன்னுடைய இல்லத்திற்கு அருகாமையில் இருப்பதால் அடிக்கடி உறவினர்களுடைய தொந்தரவும் பெற்றோருடைய தொந்தரவும் சந்திப்புமாக இருப்பதால் இந்த உறவு இறைப்பணிக்காக தன்னுடைய உழைப்பை தன்னுடைய ஞானத்தை தன்னுடைய நேரத்தை தன்னுடைய திறமைகளை வெளிக்கொணைவதற்கு தடையாக இருக்கும், பகிர்ந்து கொள்வதற்கு தடை போடும் என்று நினைத்த இவர் தன்னுடைய சபையினுடைய தலைவருக்கு, நான் இந்த மடத்தில் இருப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை, எனவே என்னை ஒரு வெகு தொலைவில் உள்ள என்னுடைய உறவினர்களை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்ற ஒரு மடத்திற்கு அனுப்பும் என்று சொல்லி இந்த அந்தோனியார் சென்று தன்னையே முழுமையாக இந்த திருச்சபைக்காக பகிர்ந்தார். இது அந்தோனியாருடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவம். அந்தோனியாருக்கு ஒரு நெருக்கமான நண்பன் பிசு பிரபு. ஒரு நாள் இந்த நண்பனோடு அந்தோனியார் அவருடைய இல்லத்திலே தங்க வேண்டும். ஒரு அறையை ஒதுக்கி கொடுக்கிறார்கள். தூக்கத்திற்கு முன்பாக முழந்தால் படியிட்டு ஜபிக்கிறார். ஜபித்துக் கொண்டிருக்கிற போது குழந்தை இயேசு காய்ச்சி கொடுக்கின்றார். அந்தோனியாருக்கு அளப்பெரிய ஆச்சரியம், எப்படி இது நிகழ்ந்தது என்று திகைத்து நிற்கிற போது அதை இயேசு பிரபு கண்டுகொள்வார். அவர் பார்த்தது அந்தோனியாருக்கு தெரியாது, ஆனால் குழந்தை இயேசு அந்தோனியாரிடம், நான் உனக்கு காய்ச்சி கொடுத்ததை உன்னுடைய நண்பன் இயேசு பிரபு பார்த்துவிட்டான் என்று அந்தோனியாரிடம் குழந்தை இயேசு பேசும். எனவே அந்தோனியார் அருகில் சென்று, நான் சாகின்றவரை இந்த அதிசயத்தை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று சொல்லுகின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். அன்பு மிக்கவர்களே, ஏன் இந்த அற்புதத்தை அதிசயத்தை இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும்? இந்த இளைஞர்களையெல்லாம் பார்க்கிற போது ஒரு விதமான ஆடம்பரமான வாழ்க்கை வாழத் தோன்றும். திருப்பலிக்கு சொல்வது, வழிபாடுகளில் ஈடுபடுவது என்பது கொஞ்சம் பிடித்தமில்லாத விரும்பத்தகாத, ஒருவேளை திருச்சபையில் ஒழுங்குமுறை கற்றுக் கொடுக்கிற ஞாயிற்றுக்கிழமையிலும் கடந்திருந்த நாட்களிலும் முழுப்பூசை காண்பது என்பதை கூட ஒரு கடமைக்காக செய்கின்ற பல இளைய உள்ளங்களை பார்க்கின்ற நிலையில் இந்த டிசோ பிரபு இந்த அந்தோனியாருடைய அந்த இளமை பருவம் கூட இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு மாற்று சிந்தனையை கொடுக்கின்ற இறை அறிவில் இறை விசுவாசத்தில் கடவுள் பயத்தில் இறை நம்பிக்கையில் வாழ்ந்த இளைஞர்களாக இவர்கள் இருந்ததால் ஆண்டவர் இயேசுவை இவர்கள் இருவருமே நேரடியாக கண்கூடாக பார்க்கின்ற ஒரு பாக்கியத்தை இந்த இளைய பருவத்திலே அந்தோனியாரும் தேசிய பிரபுவும் பெற்றுக் கொண்டார்கள். நம்முடைய பங்கு சமூகத்தினர் இளைஞர்கள் இத்தகைய அனுபவத்தை பெறுவதற்கான வாய்ப்பு பிறக்குமா? குடும்பம் பகிர்வு பாசறை. எல்லா குடும்பங்களையும் கட்டமைப்பது, குடும்பத்தில் உள்ள எல்லா நபர்களையும் ஒருங்கிணைப்பது என்று ஒரு அருமையான வீடு. குடும்பம் ஒரு கோயில். எனவே குடும்பமாக அன்போடும் அமைதியோடும் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் வாழ்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வீடுகளெல்லாம் ஒரு கோயிலாக பார்க்கப்பட வேண்டும். எனவே இந்த வீடாக இருக்கின்ற கோயிலை வண்ணம் தீட்டுகின்றோம். இது ஒரு பகிர்வின் பாசறை என்று சொல்லுகின்ற குடும்பத்திற்கு அழகா?
குடும்பத்தில் வாழ்கிற எல்லோருக்கும் பாதுகாப்பு என்று இல்லத்திற்குள் நுழைவதற்கு தலைவாயிலே பல இல்லங்களிலே பார்ப்போம். அந்தோனியாருடைய படம் இருக்கலாம், மிக்கேல் அபிஜீதருடைய படம் இருக்கலாம், திரு சிலுவை இருக்கலாம். இது மட்டும் இருந்தால் குடும்பத்திற்கு அழகா, இல்லத்திற்கு உள் சென்று அந்த நுழைவாயில் ஹாலில் பார்க்கிற போது உணர்ந்து பார்த்தால் இயேசுவின் திருவிழா ஆண்டவருடைய படம் ஸ்தாபம் செய்யப்பட்டிருக்கும். அதன் அருகிலே திருவிழியம் ஜப புத்தகங்கள் பாடல் புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கும். அவை இருந்தாலும் அது குடும்பத்திற்கு அழகா. முன்பெல்லாம் நம்முடைய பெற்றோர்கள் சிறுவர்களாக அல்லது நம்முடைய தாத்தா பாட்டியுடைய காலங்களிலே ஒரு வீட்டில் இருக்கின்ற அடுக்கலை எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியும். ஆனால் இன்று இருக்கின்ற அடுக்கலைகள் எல்லாம் கபோர்டுகளாக இருக்கிறது. அன்று அறைகளில் இருக்காத கபோர்டுகள் கூட இன்று அடுக்கலையில் மிக அழகாக இருக்கிறது. அதுவும் குடும்பத்திற்கு அழகா. காலில் இயேசுவின் பிறகு ஆண்டவருடைய படத்தை மேல் பார்த்து கீழ்குனிந்தால் ஒரு பெட்டி இருக்கும் தொலைக்காட்சி. நம்முடைய நேரங்களெல்லாம் விரைவாக ஆகாமல் இருக்க தொலைக்காட்சி அதிக நேரங்களிலே கண்டு கழிப்போம். பாட்டுக்கு பாட்டு, தொடர்கள், சினிமாக்கள், பல விதமான கலை நிகழ்ச்சிகள் இவையும் சற்று குறைவுபடாது பார்க்கிறோம். இதுவும் குடும்பத்துக்கு அழகா. எது அழகு? ஒரு குடும்பம் பகிர்வின் பாசறை என்பதை எப்படி சொல்ல முடியும்? எந்த குடும்பத்தில் அன்பு இருக்கிறதோ, அமைதி இருக்கிறதோ, சமாதானம் இருக்கிறதோ, ஒற்றுமை இருக்கிறதோ, நல் உறவு இருக்கிறதோ, மனமிட்டு பேசுகின்ற வாய்ப்பு இருக்கிறதோ, ஒருவருக்கு நோவு என்று சொன்னால் அவருக்கு உடனிருந்து உதவுகின்ற மனநிலை இருக்கிறதோ, தன்னலமில்லாது உடன்பிறந்த சகோதரமோ, கணவனோ, மனைவியோ, பிள்ளைகளோ, உடன்பிறப்பு அவர்களுடைய உருவாக்கத்தில், வளர்ச்சியில், உடல் நலத்தில், உடல் சுகத்தில், ஆரோக்கியத்தில் நாம் கவனம் செலுத்துகின்றோமோ அதுதான் எங்கள் குடும்பம். பகிர்வின் பாசறை அழகான குடும்பம் என்று சொல்ல முடியும். பகட்டாக வண்ணங்கள் பூசலாம், வீட்டில் தேவையான ஆடம்பரங்கள் எல்லாம் வைக்கலாம், நேரங்களை எல்லாம் விரயமாக செலவீனம் செய்யலாம். அவை பகிர்வின் பாசறை அல்ல. பகிர்வின் பாசறை என்று சொல்வது ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருப்பது, துன்பத்திலும் துயரத்திலும் உடனிருப்பது, மனமிட்டு பேசுவது, ஆறுதல் சொல்லுவது. இல்லத்தில் வாழுகிற ஒரு மனிதருக்கு வேதனை என்று சொன்னால் அதை தன் வேதனையாக நினைத்து அந்த மனிதருக்கு உதவி செய்வது என்கின்ற இந்த பண்புகளெல்லாம் உருவாகிற போதுதான் நம்முடைய குடும்பங்கள் நிச்சயமாக பகிர்வின் பாசறையாக இருக்க முடியும். யோசிப்பு மரியாதை இயேசு வாழ்ந்த குடும்பம் பகிர்வின் பாசறை. யோசிப்பு விவிலியத்திலே பேசியதாக எதுவுமே சொல்லப்படவில்லை, மௌனமாக இருந்தார் என்றுதான் சொல்லப்படுகிறது. ஒருவேளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கனவில் பேசினார், மரியாதை விலக்கிவிட வேண்டும் என்று நினைத்தார். எப்படி இவர் பகிர்வின் பாசறையாக இருக்க முடியும்? கடவுளுடைய திட்டத்தை கனவில் நினைத்ததை இப்படி செய்யாது என்று சொல்லப்பட்டதும் அதை முழுமையாக ஏற்றுக் கொள்ளுகிறார். அப்படி என்றால் இவர் எதை பகிர்ந்தார்? ஒரு குடும்பம், எங்கள் குடும்பம் பகிர்வின் பாசறை என்று சொன்னால், யோசேப்பு பகிர்வின் பாசறை என்று சொன்னால் எப்படி? இவர் தன்னுடைய தன்மானத்தை பகிர்ந்தார், தன்னுடைய கடினமான உழைப்பை பகிர்ந்தார், ஒரு நல்ல தந்தை என்கின்ற முன்மாதிரியை அந்த குடும்பத்தில் பகிர்ந்தார். இன்று நம்முடைய குடும்பங்களும் பகிர்வின் பாசறை என்று சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு தந்தையும் தன்னுடைய தன்மானத்தை முன்னிலைப்படுத்தாது. நான் சொல்வது போன்று மனைவி கேட்க வேண்டும், நான் சொல்வது போன்றுதான் பிள்ளைகள் கேட்க வேண்டும் என்று நினைப்பதை விட என் மனைவி, என் பிள்ளைகளுக்கு எது தேவை, எது செய்தால் நன்றாக இருக்கும் என்று தன் எண்ணத்தை குடும்பத்தில் குறைந்தபட்சம் மனைவியோடு கலந்து ஆலோசித்து தன்னுடைய எண்ணத்தை பகிர்ந்து வாழுகிற போது அந்த குடும்பத்தின் பகிர்வின் பாசறையில் ஒரு நபராக ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தகப்பனும் நிச்சயமாக இருக்க முடியும்.
அது யாரு? தகுதியின் பாசறைக்கு ஒரு அடையாளம். எந்த தாயும் தாங்க முடியாத வியாதிலங்களை தாங்கியவள். அந்த வேசுவை காணிக்கையாக கொடுக்கிற போது ஒரு பெரிய சோதனை என்று சொல்லலாம். உன்னுடைய மகன் பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருப்பான், எதிர்க்கப்படுகின்ற அறிகுறியாக இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. அந்த மிக்கவர்களே, இது வாழ்த்து செய்தியா? வேதனை தருகின்ற செய்தி. நாம யான் இந்த செய்தியை கேட்டோம் என்று சொன்னால் சோர்ந்து போவோம், தளர்ந்து போவோம். இந்த தாய் ஒரு மாற்று பெண்மணியாக தன்னுடைய இதயத்திலே உள்ளத்திலே எல்லாவற்றையும் பதிக்கிறாள். பொறுமையாக இருக்கிறாள். பொறுமையாக இருந்து தன்னுடைய ஆசைகள், தன்னுடைய விருப்பங்கள், தன்னுடைய எண்ணங்கள் இவைகளையெல்லாம் தன்னுடைய குடும்பத்திற்காக, அந்த யூத சமூகத்திற்காக, பிறர் வாழ வேண்டும் என்பதற்காக, அது எல்லாவற்றையும் இந்த உலகிற்காகவே பகிர்ந்து கொடுக்கின்ற ஒரு நல்ல தாயாக அன்னை மரியாள் இருப்பதை பார்க்கின்றோம். இவ்வளவோ வேதனைகள், இவ்வளவோ உதாசீனங்கள், இவ்வளவோ நெருக்கடிகள், ஏளன பேச்சுகள், எல்லாவற்றையுமே தாங்கி தன்னுடைய சுய விருப்பங்களை எல்லாம் தன் குடும்பத்திற்கு மட்டுமல்ல அந்த யூத சமூகத்திற்காகவே பகிர்வதற்கு அன்னை முன்வந்தாள். இந்த யோசிப்பும் மரியாவும் ஆண்டவரே சுவை நம் பாதுகாவலர் புரிந்த அந்தோனியார் எப்படி தன்னுடைய பெற்றோரால் இறை ஞானத்தாலும் இறை அறிவிலும் வளர்க்கப்பட்டாரோ அதுபோல ஆண்டவரே சுவையும் இந்த பெற்றோர்கள் ஒரு நல்ல பெற்றோராக இருந்து இறை பக்தியிலே வளர்த்தெடுத்தார்கள். எனவேதான் இவர் காணாமல் போகிற போது ஆலயத்தில் கண்டெடுக்கிறார்கள். அந்த ஞானிகளோடும் அறிஞர்களோடும் அவர் விவாதம் செய்து கொண்டிருந்தார். எனவே அவருக்கு கிடைத்த அந்த வாய்ப்பு அந்த சமூகத்திற்காக தன்னையே பகிர்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்ததை பார்க்கின்றோம். எனவேதான் ஆண்டவரேசு தன்னுடைய வாழ்க்கையை அந்த யூத சமூகத்திற்காக பகிர்ந்து கொடுத்தார். தன்னுடைய நேரத்தை பகிர்ந்தார். கானாவின் திருமணத்திலே வாழ்க்கை ரசம் பற்றாக்குறை. தாய் இந்த மகனை பார்த்து நீ ஏதாவது செய், அம்மா என்னுடைய நேரம் வரவில்லை, இல்லை முடியாது, செய்தே ஆக வேண்டும். கற்சாடிகளில் நீரை நிரப்புங்கள், அங்கு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுவதை பார்க்கின்றோம். இதை நினைத்தார் என்று சொன்னால் ஆண்டவரே ஒருவேளை இந்த அதிசயத்தை தன்னுடைய வீட்டுக்குள்ளே செய்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க வேண்டும், அதன் வழியாக புகழ்ச்சிகளையும் பாராட்டுகளையும் பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய திறமைகளை எல்லாம் மறைத்து மறைத்து வைத்து அதில் புகழ்ச்சி காணுகிற மனிதர்களை தான் நாம் வாழ்கின்ற சமூகத்திலே அதிகம் பார்க்கின்றோம். ஆனால் இயேசு அடுத்த ஒரு குடும்பத்தின் அவலத்தை போக்குவதற்காக அடுத்த இடத்திற்கு சென்று அங்கு நல்லது செய்கின்றார். தன்னுடைய திறமையை அடுத்தவர் வாழ வேண்டும், அடுத்தவருடைய அவலம் போக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் கொடுத்த அந்த வல்லமையை பயன்படுத்தி அங்கு ஒரு அதிசயத்தை அவர் நிகழ்த்துவதை பார்க்கின்றோம். இயேசுவை தேடி நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம், எண்ணிலடங்காத ஜனக்கூட்டம். சீடர்கள் சொல்லுவார்கள், சீடர்களுக்குள்ளும் ஒரு சுய ஆசை இருக்கிற உணவு நம்முடைய வயிற்று பசியை போக்கு கூட போதாது. எனவே இயேசுவிடம் அந்தி ஆகிறது அனுப்பிவிடுவோ ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இல்லை, இயேசுவுக்கு இந்த மக்கள் மீது இரக்கம் இருந்தது. எல்லோரையும் அமரச் செய்து வயிறார உணவு கொடுக்கின்றார். இது நம்முடைய குடும்பம் பகிர்வின் பாசறை என்று சொன்னால் இத்தகைய மனிதனேய பண்புகளை, பிறர் நலம் சார்ந்த, பிறரை மையப்படுத்திய விழுமியங்களை நம்முடைய குடும்பத்திலேயே நாம் உருவாக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இவ்வாறு இயேசுடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை சொல்ல முடியும். எனவே இன்று நாம் வாழுகின்ற இந்த சமூக சூழலில் என்னுடைய குடும்பம் எப்படி ஒரு பகிர்வின் பாசறையாக யோசேப்பையும் மரியாதையும் இயேசுவையும் ஒரு மாதிரியாக கொண்டு உருவாக்க முடியும் என்று நாம் ஒவ்வொருவரும் நிச்சயமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று நம்முடைய குழந்தைகளை இயேசு எப்படி வளர்க்கப்பட்டாரோ அதுபோன்று வளர்க்க வேண்டும். இன்று நம்முடைய குடும்பங்களிலே இயேசுவை வாழச் செய்ய வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும்
வாழுகிற குழந்தைகளை இயேசுவாக உருவாக்க வேண்டும். ஆனால் இன்று நாம் வாழுகிற சமூகத்தில் பார்க்கின்றோம், செய்தித்தாள்களில் தற்கொலை, அதனுடைய வயது அடிப்படையை பார்க்கிற போது எல்லாமே ஒருவேளை குழந்தை பருவம் அல்லது இளமை பருவம். இன்றைய குழந்தைகள் எல்லாம் ஒரு சிறிய பிரச்சனை என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளுகிற தாங்கிக் கொள்ளுகிற மனப்பக்குவம் இல்லாதிருக்கின்ற சூழ்நிலையை பார்க்கின்றோம். உடல் அளவிலும் பலம் இல்லை, மனதளவிலும் பலம் இல்லை, பலவீனமுள்ள குழந்தைகளாக இன்று நம்முடைய குழந்தைகள் உருவாகி வருகிறார்கள். இயேசுவின் வாழ்ந்த குடும்பம் பகையின் குடும்பமாக இருந்தது என்று சொன்னால் இந்த குடும்பம் ஒருவேளை மரமிட்டு பேசியிருக்கும், துன்பங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து வாழ்ந்திருப்பார்கள். இந்த ஒரு சிறிய கசப்பான வார்த்தை சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அதை மரமிட்டு தகப்பனிடமோ தாயிடமோ அல்லது உடன்பிறந்த சகோதரிடமோ நம்பிக்கையோடு மரமிட்டு பேசாது ஏதாவது ஒரு முடிவை எடுத்துக் கொள்ளுகிற பல இளைய உள்ளங்களை இன்று நாம் வாழுகின்ற சமூகத்திலே பார்க்கின்றோம். கடிந்த 8 ஆண்டுகள் கடற்கரை சமூகத்தினுடைய விவாகரத்து ஒரு பங்கின் விவாகரத்து கணக்கை மதிப்பீடு செய்கிற போது 20 விவாகரத்து என்று சொல்லப்படுகிறது. அன்புமிக்கவர்களை, எப்படி என்றால் ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 5 விவாகரத்துகள். என்ன காரணம்? என் குடும்பம் பகிர்வின் பாசறை என்று சொல்லுகின்றோமே, விவாகரத்திற்கு காரணம் என்ன? நம்முடைய குழந்தைகளை குடும்பம் என்றால் என்ன என்கின்ற நிலையிலே உருவாக்குவதற்கு தவறி இருக்கின்றோம். கணவன் மனைவியிடம் மனமிட்டு பேசுவதற்கான சூழ்நிலையை நாம் உருவாக்குவதற்கு தவறி இருக்கின்றோம். எனவேதான் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி அதை பெரிதாக்கி கணவன் மனைவிகளுக்குள்ள புரிதலை அவர்கள் சின்னாபின்னமாக்கி ஒருவருக்கொருவர் மனமிட்டு பேசாது, தங்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளாது, கணவன் மனைவியை நம்பாது, மனைவி கணவனை நம்பாது, இன்று பல குடும்பங்கள் பிரிந்து வாழுகிற நிலை நம்முடைய கடற்கரை சமூகத்தை அதிகமாக பாதித்திருக்கிறது. அன்றெல்லாம் குடும்பங்களில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் பெற்றோரோ பெரியோரோ சேர்ந்து பேசி அதை சரி செய்து கொள்வார்கள். இன்று வாழுகிற குடும்பங்களில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அதை மனதிற்குள்ளே புதைத்து புதைத்து வைத்து வாழுகிற பல தம்பதியர்களை பார்க்கின்றோம். மனமிட்டு பேசுகின்றோமா? ஒருவேளை தாயிடமோ தகப்பனிடமோ ஒரு பெண்ணோ அல்லது ஒரு மகன் தன்னுடைய பெற்றோரிடமோ சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் குடும்பம் என்றால் இப்படித்தான் இருக்கும், அதை பொறுத்துக்கொள், அதை தாங்கிக்கொள், உனக்கு விசுவாசமான நம்பிக்கையான நண்பரிடமோ அல்லது உன்னுடைய பெரியவர்களிடமோ பெற்றோர்களிடமோ நீ அதை மனமிட்டு பேசி சரி செய்து கொள் என்று அவர்களுக்கு வாழ்வின் ஒரு நிலையை ஒரு துயரத்தை துன்பத்தை தாங்கி ஒரு குடும்பத்தை நடத்துகின்ற அத்தகைய ஒரு பயிற்சியை நம்முடைய குடும்பங்களிலே கொடுக்கின்றோமா என்று நாம் நிச்சயமாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். குடும்பத்திலே பல நேரங்களில் அடுத்தருடைய வளர்ச்சியில் அக்கறை இல்லாதிருக்கின்ற சூழ்நிலைகளை பல நேரங்களிலே பார்க்க முடிகிறது. இன்று அதிகமாக பாதிக்கின்ற ஒரு நிலை என்பது கடற்கரை கிராமங்களிலே இன்று சுலபமாக வாழ நினைக்கின்ற ஒரு நிலை. 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் மாதம் 8000 ரூபாய் வட்டி. இந்த மாதம் 5ஆம் தேதி அல்லது 6ஆம் தேதி என்று நினைக்கின்றேன், தினகரன் பத்திரிகையிலே ஒரு தொண்டு நிறுவனத்தை பற்றி செய்தி சொல்லப்பட்டது. அரசனுடைய கவனத்தில் இந்த தொண்டு நிறுவனம் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இந்த பல கடற்கரை கிராமங்களில் இத்தகைய தொண்டு நிறுவனங்களில் பணங்களை முதலீடு செய்து மாதம் மாதம் வட்டி பணம் வாங்கிக் கொண்டிருக்கிற நிலையை பார்க்கின்றோம். இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா வங்கிகளுக்கும் வழிகாட்டுகின்ற ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியாவில் கூட இந்த அளவுக்கும் ஒரு பணத்தை முதலீடு செய்து அதற்குரிய வட்டி விகிதத்தை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் எப்படி இந்த பணம் வருகிறது? ஏன் இந்த மாயை முக்கியமாக கடற்கரை கிராமங்களை பாதிக்க வேண்டும்? உடன்பிறந்த சகோதரனுக்கு நோய் என்று சொன்னால் உதவி செய்கின்ற மனநிலை இல்லை, பகிரின் பாசறை என்று சிந்திக்கின்றோம், உதவாது. ஏன் உடன்பிறப்புகளுக்கே தெரியாது, என் கணவனுக்கே தெரியாது, தாலியை கூட அடமானம் வைத்து
இந்த தொண்டு நிறுவனங்களில் பணங்களை சேர்த்து மாதம் மாதம் வட்டி விகிதம் வாங்கிக் கொண்டு கவரிங் தாலி போட்டு நடிக்கிற மனைவிகளும் இன்று கடற்கரை சமூகங்களிலே அதிகமாக இருக்கிறார்கள். குடும்பத்திற்குள் அன்றெல்லாம் படிப்பதற்கான வாய்ப்பு இருக்காது, பொருளாதார வசதி இருக்காது. எனவே தன்னுடைய சகோதரன் படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற மூத்த மகனோ அல்லது மூத்த இரண்டு மகன்களோ கஷ்டப்பட்டு கடலில் சென்று உழைப்பார்கள். அவருடைய உழைப்பு அவருடைய இளைஞர்களை நல்லலையில் உருவாக்கும். ஆனால் இன்று அத்தகைய ஒரு பகிர்ந்து தன்னுடைய உழைப்பை தன்னுடைய சகோதரனுக்காக தன் உடன் பிறந்த சகோதரிக்காக கொடுக்கின்ற மனப்பக்குவம் குறைவாக இருக்கிறது. தம்பி ஒருவேளை மேல்படிப்புக்கான வாய்ப்பு இல்லாமல் இருப்பான், உதவிக்காக சொல்லுகிற போது என்னிடம் ஒன்றுமில்லை என்று பகிராது. ஏதோ ஒரு தொண்டு நிறுவனத்தை நம்பி அங்கு லட்சக்கணக்கில் முதலீடு செய்து இன்று உழைக்காது, கஷ்டப்படாது, வேர்வை சிந்தாது, உடலை வருத்தாது லாபம் ஈட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையை பார்க்க முடிகிறது. எனவேதான் இந்த பத்திரிகையில் அழகாக சொல்லப்படுகிறது, அரசுடைய கவனம் என்று வந்திருக்கிறது. இன்று மாத மாதம் கிடைக்கிறது. எப்படி இந்த பணம், எப்படி இவ்வளவு தொகையை கொடுக்க முடியும்? நாம் பகிரன் பாசறை என்று சொல்லுகிறோமே, நம் உடன் வாழ்கிற நம்முடைய உடன்பிறப்புகளுக்கே உதவி செய்ய முடியாத மனநிலை இல்லாத சூழ்நிலையில் இப்படி அடுத்தவரை நம்பி தொண்டு நிறுவனங்களை நம்பி நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பம் பகிர்வின் பாசறையாக இருக்க முடியுமா? நாள் வரும் கடையை தேடிச் செல்லுவோம், நாம் முதலீடு செய்த கடை பூட்டப்பட்டிருக்கும். அப்பொழுது கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு என்று வீடு வேடி வர வேண்டியதுதான். அப்பும் சொந்தமும் உதவாது, பந்தமும் உதவாது. நம்முடைய குடும்பம் எங்கள் குடும்பம் பகிர்வின் பாசறை என்று சொன்னால் பெரிய காட்டு குடும்பம் பங்கில் வாழுகிற அனைத்து குடும்பங்களிலும் ஆண்டவர் இயேசுடைய நிலையான பிரசனம் இருக்க வேண்டும். இந்த குடும்பத்தில் ஒற்றுமை இருக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ள அனைவர் மீதும் கரிசனை இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும். உடன் பிறந்த சகோதரனுக்கு வேதனையா, அவனுக்காக உதவி செய்கிற அவனுடைய வேதனையை போக்குகின்ற அளவுக்கு ஒருவேளை ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய நோயை தீர்க்கின்ற அளவுக்கு நம்மாலான உதவிகளை செய்கின்ற மனப்பக்குவம் இருக்க வேண்டும். குடும்பத்திலே ஒரு நாள் குறைந்தபட்சம் ஒருவேளையாவது அனைவருமாக இணைந்து குடும்பமாக ஜெபிக்கின்ற பழக்கம் இருக்க வேண்டும். ஒரு நாள் ஒருவேளையாவது இல்லத்தில் வாழுகிற எல்லோருமாக இணைந்திருந்து இரண்டாவது வாசகத்தில் கேட்டது போல தொடக்ககால கிறிஸ்தவர்கள் எல்லாவற்றையும் புதுமுறை உடமையாக்கி பகிர்ந்து கொண்டது போல ஒரு நாளைக்கு ஒருமுறையாவது இல்லத்தில் உள்ள எல்லோருமாக ஒருங்கிணைந்து ஒருவேளை உணவை எல்லோருமாக பகிர்ந்து உண்ண வேண்டும். ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேச வேண்டும். கணவன் மனைவியை நம்ப வேண்டும், மனைவி கணவனை நம்ப வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளை நம்ப வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது அன்பும் பாசமும் கொண்டு வாழ வேண்டும். இவ்வாறு வாழுகிற போது நிச்சயமாக நம்முடைய குடும்பம் பகிர்வின் பாசறையாக இக்குடும்பத்திற்கு மட்டுமல்ல நம்முடைய பங்குக்கும் நம்முடைய பங்களிப்பை நிச்சயமாக கொடுக்கும். எப்படி நம்முடைய பங்கை நம்முடைய பங்களிப்பை நம்முடைய பங்கிற்கு கொடுக்க முடியும்? பங்கில் நடக்கின்ற ஒவ்வொரு ஆன்மீக காரியத்திற்கும் என்னுடைய குடும்பம் முன்னிற்க வேண்டும். என்னுடைய நேரத்தை நான் ஒதுக்கீடு செய்து என்னுடைய பங்கின் ஆன்மீக வளர்ச்சிக்காக நான் பங்கு பேரவையில் செயல்படுவேன். என்னுடைய குடும்ப தேவைகளை எல்லாம் முதன்மைப்படுத்தாது பங்கின் தேவைக்காக அன்பிய பொறுப்பு என்னுடைய நேரத்தையும் என்னுடைய குடும்பத்தையும் ஒரு நிலையில் வைத்து என்னுடைய நேரத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்தையாவது ஒதுக்கி என்னுடைய அன்பிய வளர்ச்சிக்காக என்னுடைய நேரத்தை நான் பகிர்ந்து கொடுப்பேன். இறைவன் எனக்கு என்று கொடுத்திருக்கின்ற திறமைகள் ஆற்றல்கள் இவற்றை எல்லாம் என்னுடைய குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்காக மட்டுமல்ல என் பங்கின் முன்னேற்றத்திற்காகவும் நான் கொடுப்பேன். என் பங்கில்
ஒரு வளர்ச்சி ஒரு துறைநோக்கு பார்வையோடு ஒரு திட்டத்தை உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால் இறைவன் என் பாதுகாவலர் வழியாக எனக்கென்று தருகின்ற செல்வத்தில் வளத்தில் ஒரு குறிப்பிட்ட சதமானத்தை இத்திட்டத்திற்காக நான் மனமு வந்து கொடுப்பேன் என்கின்ற நிலைகளில் குடும்பம் மட்டுமல்ல அது பகிர்வின் பாசறையாக வாழ வேண்டும் என்று சொன்னால் பங்கிலும் குறையோடுகின்ற போது நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய பங்குகள் பகிர்வின் பாசறையாக மாறும். ஆமென். ஜெபிப்போமாக. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய திருத்தல பெருவிழாவின் ஒன்பதாம் நாளாகிய இன்று இளைய தலைமுறையினர் முன்னின்று வழிநடத்துகின்ற இந்த திருவழிபாட்டில் நம் குடும்பங்களும் நாமும் பகிர்வில் காரணிகளாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம். இதற்கு ஏற்ப நம்முடைய வாழ்வு நிலை மாறி அமைய வேண்டிய அருள்வரங்களை இறைஞ்சி மன்றாடுவோம். இம் திருச்சபையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் அமஞ்சியூஸ் மற்றும் ஏனைய ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருள் சகோதரிகள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் உம்மக்களை நிறை உண்மையின் பாதையில் வழிநடத்தி செல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். படைப்பின் நாயகனே என் இறைவா, என் பங்கிலுள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகின்றோம். அவர்கள் தங்கள் குடும்பங்களில் பரிவையும் பாசத்தையும் பகிர்வையும் கடைபிடித்து பகிர்வின் குடிமங்களாக மாற தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வளிக்கும் வள்ளலே எம் இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து இளைஞர்கள், இளம் பெண்கள் மற்றும் சிறுவர்கள், சிறுமியர்கள் அனைவரையும் உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நீதாமே அவர்களோடு இருந்து அவர்கள் செய்யும் வேலைகளில் ஆற்றலாகவும் படிக்கும் இடங்களில் அறிவாற்றலையும் அருளி எதிர்காலத்தில் சிறந்தவர்களாக மாற தேவையான ஞானத்தை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இவ்வுலகில் உள்ள மக்கள் அனைவருக்கும் உமது அன்பையும் ஆற்றலையும் உணர்ந்து உமது இரையாட்சி நச்செய்தி அனுபவத்தை அனைவருக்கும் குறிப்பாக ஏழைகளுக்கும் பகிர்ந்தளிக்கும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருளின் ஊற்றே எம் இறைவா, நாள்தோறும் திருப்பலி நிறைவேற்றி இறையருளை மக்களுக்கு பெற்றுத்தரும் அனைத்து குருக்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். நீர் தாமே அவர்களை உம்முடைய கரத்தால் தாங்கி உமது அருளை மக்களுக்கு பெற்றுத்தரும் சிறந்த ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தையாகிறவா, படைப்பில் நீர் உண்மை எம்மோடு புலகத்தோடு இயற்கையோடு பகிர்ந்து கொண்டது போல வார்த்தையான கடவுளாகி உன் திருமகன் மனு உரையெடுத்து தன்மையே அப்பரச வடிவில் எங்களோடு பகிர்ந்து கொள்வது போன்று
நாங்களும் எங்களது அன்றாட வாழ்வில் எங்களை சுற்றி வாழ்கின்ற அனைவருடைய தேவைகளையும் உணர்ந்து அவர்களோடு எங்களை முழுமையாக பகிர்ந்து கொள்வதன் வழியாக உமது உடனிருப்புக்கும் வழிநடத்துதலுக்கும் நாங்கள் வாழ்வால் சான்று பெற வரமருளுமாறு உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பாடல் எண் 63 பக்கம் 35
திருப்பலியானது நம் தந்தையாகி இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரின் நினைவாக நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கையை ஏற்றருளும். இந்நற்கருணை அருட்சாதனமும் அன்பின் ஆற்றலை விளங்க செய்வது போல் உமது மீட்பின் பலனையும் எங்களையே நாங்கள் முழுமையாக பிறர்க்கு பகிர்ந்தளிக்கும் ஆற்றலையும் தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாக, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். நீயாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருச்சபை புனித அந்தோனியாருடைய விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் போது அவரது நல்வாழ்வின் எடுத்து காட்டால் மனத்திடமும் வாய்மொழியால் விசுவாச போதனையும் உருக்கமான வேண்டுதலால் அருட்காவலும் நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் என திருவிடமானி. ஆகவே தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி சேர்த்து முடிவின்றி பாடுவதாவது.
மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தன் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ரெம் ஜூஸ், இங்கு குழுமியிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் இறையாசியை நிறைவாக தந்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமைக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். இறைவனின் அணையாகிய தூய்மிக்க மரியாள் அவரது அன்பு கணவர் தூய யோசேப்பு, தூய சீடர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தவராய் இருந்தவர்கள் மற்றும் தூயவர்கள் அனைவருடனும் நாங்கள் நிறைவான வாழ்வில் தோழமை கொண்டு உன் திருவகனேஸ் வழியாக உமை புகழ்ந்தேற்று மரமரள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு போரியதே. ஆமென்.
நமக்கு அழைத்தல் விடுவது போல் நாம் அனைவரும் நம்மையே பிறர்க்காய் பகிர்ந்து வாழ வரம் கேட்டு மன்றாடுவோம். உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுடன் அருள உண்மை மன்றாடுகிறோம். உமது அளப்பரிய இரக்கத்தினால் உமது உடனிருப்பின் பரிணாமத்தில் இந்த அழகிய உலகை படைத்து இந்த உலகை வழிநடத்துவதற்கு உமது சாயலாக மனிதனையும் படைத்தீர். நீர் படைத்த இந்த உலகிற்கு ஒவ்வொரு அணுவுக்கும் நீர் கொடுத்திருக்கின்ற அடிப்படை இலக்கணம் தன்னை பிறரோடு பகிர்ந்து கொள்வதில்தான். அதற்கு பொருள் இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது என்பது அவ்வாறு இயற்கையும் மனிதனும் உம்மால் படைக்கப்பட்ட அனைத்தும் பிறர்க்கென்று வாழ வேண்டும் என்றிருந்தாலும் சுயநலத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு மனிதன் தனக்கு தானே எதிரியாக மாறியதோடு இயற்கையும் அவ்வாறு மாறச் செய்துவிட்ட நிலையில் வார்த்தையான கடவுளாகி உன் திருமகனையே இவ்வுலகிற்கு அனுப்பி அவர் வழியாக ஒரு மாற்று சிந்தனையையும் மாற்று சமுதாயத்தையும் உருவாக்க திருவுளமானீர். அவர் தன்னையும் மனித வாழ்வின் உலகின் மீட்புக்காக அர்ப்பணித்து எது என் சரீரம் எது என் ரத்தம் என்னை பானமாகவும் உணவாகவும் உண்டு, நீங்களும் உங்களை பகிர்ந்து பிறருக்காக வாழுங்கள். இறை தந்தை படைத்த புதியதோர் உலகை நீங்கள் உருவாக்குங்கள் என்று எங்களுக்கு ஆணை கொடுத்தார். அவரது அன்பு கட்டளையில் கொண்டாட்டத்தை சிறப்பிக்கின்ற இந்த நேரத்தில் குறிப்பாக இன்றைய தினத்தை முன்னின்று வழிநடத்துகின்ற இளைய தலைமுறையினரை நீர் நிறைவாக ஆசீர்வதித்து சுயநலத்தை மேற்கொண்டு பிறர்க்காக இவர்கள் தங்களை அர்ப்பணிப்பதன் வழியாக இவர்களை பெற்று வளர்த்த குடும்பங்களும் அன்பியமும் இந்த பங்கு அனைத்தும் பிறர்க்கென்று தன்னை அர்ப்பணிப்பதன் வழியாக இந்த பங்கிலும் இவரை சுற்றியிருக்கின்ற அனைத்தும் உம்முடைய இறையாட்சியின் அன்பரவின் அமைதியையும் ஒற்றுமையையும் கட்டியெழுப்ப நீரே திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக.
ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இவரே உலகில் பாவங்களை போக்குகின்ற இறைவனின் செம்மறி. இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்றவர்கள் பேரு பெற்றோர் பாடல் எண் 75 பக்கம் 42
பாடல் எண் 107 பக்கம் 60 அன்பானவர்களே, இன்றைய இறைவன் பார்வையில் நாமெல்லாம் நிறைவானவர்கள், உன்னதமானவர்கள் என்பதற்கிணங்க இன்றைய பலியை நிறைவாகவும் சிறப்பானதாகவும் உன்னதமானதாகவும் நிறைவேற்றியவர் அருள் தந்தை ஜெரேமியஸ் அவர்கள். தந்தை அவர்கள் பீஸ் ட்ரஸ்டின் இயக்குநராக பணியாற்றி வருகிறார். தந்தை அவர்களுக்கும் தந்தை அவர்களுக்கு எங்கள் இளைஞர்கள், இளம் பெண்கள் மற்றும் ஒய்சிஎஸ் மாணவ மாணவிகள் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றியை நல்கிறோம். ஒளியாய் மிளிர்ந்து சுடராய் எரிந்து எங்கள் குடும்பம் பகிர்வின் பாசறை என்ற சிந்தனையில் சிந்திக்கவும் வாழவும் மறைவுரை வழியாக கற்றுத்தந்தவர் அருத்திரு அமல்ராஜ் அவர்கள். தந்தை அவர்கள் கோடி முனை பங்கு பணியாளராக பணியாற்றி வருகிறார். அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியினை சமர்ப்பிக்கின்றோம்.
நிறைவாக ஜெபிக்கிறவர், நிலையான ஆற்றல் பெற்றவர். இன்றைய பலியில் நமக்காக இணைந்து ஜெபித்தவர்கள் நம் பங்கு தந்தையின் மண்டின் மைந்தர்களான அருட்பணியாளர்கள் அஜன் சார்லஸ், மரிய சூசை, அருள் சீலன், டங்ஸ்டன் அவர்களுக்கும் எங்கள் இதயம் பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இத்திருவிழா திருப்பலியில் எங்களுக்காக ஜபத்தை பகிர்ந்து கொண்ட அனைத்து இறை குடும்பங்களுக்கும் எங்கள் மனம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுக்கு மேல ஒரு நன்றியோட தேவைப்படாது. நலமான குடும்பங்களே, பலமான உலங்கு, நமது குடும்பம் பகிர்வின் பாசறை. பாசத்திற்குரிய பங்கு மக்களே, அந்தோணியாருடைய பாச பக்தர்களே, எழுச்சி மிகு இளமையே, மகிழ்ச்சி மிகு, வளர்ச்சி மிகு சமூகத்தினுடைய உயிர் நாடியாக இருக்க முடியும். அந்த வகையில் இந்த பெரிய காடு புண்ணிய பூமி மகிழ்ச்சி பொலிவோடும் வளர்ச்சி நோக்கியும் இருக்கிறது என்றால், இங்கே இளைஞருடைய வாழ்வு உண்மையிலேயே எழுச்சி மிக்கதாக இருக்கிறது. பங்கியுடைய பங்கு சமூகத்தினுடைய வளர்ச்சியை நோக்கி இவருடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருக்கிறது என்பதை சொல்வதில் உண்மையிலேயே பெருமை இருக்கிறது. இளைஞர்கள் இவர்களுக்கென்ற தனி இளைஞர் அமைப்பு, இளம் பெண்கள் இவர்களுக்கென்ற தனி இளையோர் அமைப்பு, ஒய்சிஎஸ் இளம் மாணவ மாணவிகள் இவர்களுக்கென்ற தனி அமைப்பு தொடங்கப்பட்டு இந்த ஒன்றேகால் ஆண்டுகள் ஆகியிருக்கிற தருணத்தில், இந்த ஒன்றரை ஆண்டுகளாக இவருடைய பணிகளை பார்க்கிற பொழுது, இவருடைய ஈடுபாடுகளை பார்க்கிற பொழுது, இவர்கள் செய்கின்ற நல்ல காரியங்களை எல்லாம் எண்ணி பார்க்கிற பொழுது, உண்மையிலேயே பங்கு சமூகத்தோடு இணைந்து இவர்களை பாராட்டுவது, இவளை பெருமைப்படுத்துவது, இவளை வாழ்த்துவது, இவளுக்கு நன்றி சொல்வது உண்மையிலேயே தகுதியும் நீதியுமாகும். குறிப்பாக இந்த பங்கில் முன்னெடுக்கக்கூடிய எல்லா நல்ல காரியங்களுக்கும் இவருடைய பணி, இவருடைய பங்கேற்பு, இந்த நீர் ஒதுக்குதல், இவருடைய அர்ப்பணம், இவை இணைப்புமே முழுமையாக இருக்கிறது என்பதை நானும் அனுபவபூர்வமாக உணர்ந்து உங்களோடு இணைந்து இவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன். குறிப்பாக நமது பங்கில் உள்ள இளைஞர்கள் இளம் பெண்களை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால், உண்மையிலேயே மிகவும் நல்லவர்கள், மிகவும் திறமைசாலிகள், மிகவும் பண்பாடு உள்ளவர்கள், நல்ல கற்று தேர்ந்த அறிவுள்ளவர்கள். இந்த அறிவையும் இந்த திறமையையும் இந்த அழகையும் இந்த நல்ல பண்புகளையும் பங்கினுடைய வளர்ச்சிக்காக ஒதுக்குவது என்பது அதைவிட மேலான அழகு, அதைவிட மேலான சிறப்பு. எனவே இத்தனை நல்ல காரியங்களையும் குறிப்பாக பங்கில் முன்னெடுத்து செல்லுகின்ற பணிகளில் அவர்களுடைய பங்களிப்பை கொடுப்பது மட்டுமல்ல, மாறாக நல்ல காரியங்களை அவர்களை சிந்தித்து முன்னின்று செயலாக்கம் செய்வதற்கு வருவதே தலையாய காரியம், பேர்வெற்ற காரியம். எனவே இந்த வழிபாட்டை சிறப்பிப்பதற்கு முன்பாகவே இந்த ஆண்டு முழுவதும் இவர்கள் இந்த பங்கிற்கு செய்து பங்கில் முன்னெடுத்து செய்த பல பொது படைப்பாட்டோடு கூடிய செயல்பாடுகளுக்காக நன்றி செலுத்துகின்றேன், பாராட்டுகின்றேன். குறிப்பாக கிறிஸ்துமஸ் அன்றைய தினம் அவர்கள் ஏற்பாடு செய்த கிறிஸ்துமஸ் குடில், இவருடைய கலைநயத்தில் படைப்பாற்றலில் உருவான கைவண்ணம், விவிஎஸ் கொண்டாட்டத்தை இவர்கள் வடிவமைத்த விதம் உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. குப்பைக்கு குட்பை என்று சொல்லக்கூடிய ஒரு சுற்றுப்புற விழிப்புணர்வு பேரணியை இவர்களே நமது பங்கில் ஏற்பாடு செய்து நம்முடைய கிராமத்தை சுத்தம் செய்து நமக்கு முன்மாதிரியை காட்டியிருக்கிறார்கள். இப்படி பல காரியங்களை நாம் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இன்றைய வழிபாட்டிலும் உண்மையிலேயே உண்மையான பகிர்வின் கொண்டாட்டத்தை வாழ்வு அனுபவங்களாக இருப்பதையெல்லாம் இந்த வழிபாடாக்கி வாழ்வாக்கி கொண்டாடுவதற்கு எடுத்த முயற்சிகளை நாம் பாராட்டுகிறோம். அருமையாக லவ் பலூன்களை எல்லாம் மேலே பறக்கவிட்டு அன்பால் இந்த உலகத்தை நாங்கள் கட்டியமைக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தி அன்பு நிறைந்த ஒரு வருகை பவனியோடு தொடங்கியதோடு எல்லோருமே
நல்ல முறையில் பங்கெடுத்தது பாராட்டுக்குரியது. எல்லா இளைஞர்கள் இளம் பெண்களுடைய பங்கேற்பும் மிக சிறப்பாக இருந்திருக்கிறது. இந்த பீட அலங்காரம் மிகவும் வித்தியாசமாகவும் அதைவிட மேலாக அர்த்தமுள்ளவத்திலும் எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய விதத்திலும் அதே நேரத்தில் ஜப உணர்வோடும் இந்த பீடத்தை வடிவமைத்திருக்கிறார்கள். வழிபாடு சிறப்பிக்கும் போது நீங்க பாத்தீங்களா, ரெண்டு ரெண்டு பேரா வந்து வணங்கிய விதம், முன்கூட்டியே வந்து நின்று அதை ஆயத்தம் செய்த விதம், எல்லா காரியங்களும் ஏற்பாடு செய்த விதம், எந்த நேரத்திலும் அங்கேங்க எதுவுமே எதுக்காக ஓடியதில்லை. ஒரு வழிபாடு எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. எனவே நல்ல முறையில் இந்த வழிபாட்டை வடிவமைத்திருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள், இளம் பெண்கள் மற்றும் YCS மாணவ மாணவிகள் அத்தனை பேருக்கும் கையிருக்கக்கூடியவங்க எல்லாம் கைவிட்டு நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் மனதார தெரிவித்துக் கொள்வோம். அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் இரட்டிப்பு மகிழ்ச்சியாக என்னுடைய மண்ணின் மைந்தர்கள் நான் உருவான இளைய முத்தந்துறை பங்கில் 19 அருள் பணியாளர்கள் உருவாகியிருக்கிறோம். இந்த 19 அருள் பணியாளர்களில் இன்றைய தினம் என்னோடு இணைந்து 7 அருள் தந்தையர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று இன்று வந்து தங்களுடைய தோழமை உணர்வை வெளிப்படுத்தியதோடு உற்சாகமான வார்த்தைகளாலும் ஜப தோழமையாலும் நம்மை பாராட்டியிருக்கிறார்கள், வாழ்த்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தனிப்பட்ட விதத்திலும் என் சார்பாக நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றிரவு உடனடியாக இரவு 9 மணிக்கு நமது இளைஞர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாபெரும் இளையோர் கலை இரவு நிகழ்ச்சியானது நடக்கிறது. எனவே இவற்றிலும் நீங்கள் எல்லோரும் இணைந்து வந்து கொண்டாடி மகிழ அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். நாளை நிகழ்வுகள், நாளை தினத்தை சிறப்பிக்கின்றவர்கள் வெளிநாடு வாழ் பெரிய காடு மக்கள், நாளைய மைய சிந்தனை எங்கள் குடும்பம் பங்கேற்பின் பணித்தளம். இதன் அடிப்படையில் காலை 6:30 மணிக்கு வழக்கம் போல காலை திருப்பலியும் மாலை 6:30 மணிக்கு திருவிழா திருப்பலியும் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்தைப் போலவே நாளைய தினமும் வழிபாடு நிகழ்வுகள், கலை நிகழ்வுகள் அனைத்துமே நமது மண்ணின் இணையதளமாகிய www.stanthanthonysperiyagadu.com என்ற இணையதளத்திலும் கேத்தலிக் தமிழ் டிவி என்ற இணையதளத்திலும் ஒளிபரப்பு செய்யப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மன்றாட்டிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. கருணை நிறைந்த இறைவோம், புனித அந்தோனியார் பற்றுறுதியுடன் திருப்பணி புரிந்து உம்மில் நிறைவான வாழ்வை அடைந்துள்ளார். அவருடைய நினைவு நாளில் கொண்டாடிய திரு நிகழ்ச்சியின் பலனால் நாங்களும் முடிவில்லா பேரின்பத்தை பெற தகுதியுள்ளவர்களாக இப்பொழுதே எங்களை பிறரோடு பகிர்ந்து வாழ வரம் தாரோ. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு எங்கள் மண்ணின் மைந்தர் உங்கள் பங்கு தந்தை இந்த இளைஞர்களை மிகவும் பாராட்டினார். இந்த இளைஞர்கள் உண்மையிலேயே பாராட்டிற்குரியவர்கள். அவர்கள் இன்றைய வழிபாட்டில் கலந்து கொண்ட நிலையை பார்த்து நான் உண்மையிலேயே பெருமிதம் கொண்டேன். அவர்களுக்கு உங்கள் பங்கு தந்தையும் ஓரளவுக்கு ஊன்றுகோலாக இருந்து வழிகாட்டியிருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். அந்த வழிகாட்டுதலை ஏற்று நல்ல பக்குவத்தோடு நீங்களும் பயிற்சி பெற்று இந்த மண்ணிற்கு பெருமை சேர்க்கின்ற விதத்தில் உங்களையே உருவாக்கிக் கொள்வது பாராட்டிற்குரியது. நான் கடந்த இந்த ஒரு ஆண்டு காலத்தில் 2 அல்லது 3 முறை வெளிநாட்டு மக்களோடு இங்கு வந்திருக்கிறேன். அவர்கள் இங்கு வந்து திரும்புகின்ற போதெல்லாம் சொன்னார்கள், இந்த கிராமத்தில் உள்ள சிறுவர் சிறுமியர்களும் இளைஞர்களும் வேறுபட்டவர்களாக பண்புள்ளவர்களாக இருக்கின்றார்கள் என்று.
அதையும் இந்த நேரத்திலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமைப்படுகின்றேன், சந்தோஷப்படுகிறேன். நம்ம இளைஞருக்காக இன்னொரு தடவை வேணா கை தட்டலாம். உண்மையிலே பாராட்டக்கூடியவரே. இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தமைக்காக உங்கள் பங்கு தந்தைக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். அவர் சொல்லும் போது 29 பங்கிலிருந்து 19 குருக்கள் உண்டு, அதில் நாங்கள் 7 பேர் தான் இங்கு திருப்பலிக்கு வந்தோம்னு சொன்னேன். நீங்க நினைக்கூட மீது உள்ளவங்கெல்லாம் சண்டை போட்டு வராம இருந்தோம். இல்லை, மீது மொத்தம் 9 பேர் தான் நாங்கள் இந்த மறை மாவட்டத்தில் பணியாற்றுகின்றோம். அதில் 2 பேர் இன்று எங்கள் ஊரிலும் நேற்று கொடியேற்றப்பட்டிருக்கிறது அந்தோனியார் திருவிழாவுக்காக. அதில் 2 பேர் அங்கு திருப்பலி நிறைவேற்றுகின்றார்கள். ஆக அவர்கள் போகும் இது எல்லாரும் இங்கு வந்திருக்கிறோம். அது எங்களுடைய உடனிருப்பையும் ஒற்றுமையையும் எடுத்துக்காட்டுவதாகவும் அமைகிறது. அந்த நிலையில் எங்கள் மண்ணின் மைந்தரும் உங்கள் பங்கு தந்தைக்கும் நீங்கள் கொடுக்கின்ற ஒத்துழைப்புக்கு உங்களுக்கு உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறை ஆசிரியருக்காக தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைமகன் இயேசு போன்ற உங்களையே பிறரோடு பகிர்ந்து வாழ சென்று வாருங்கள். இறைமன் என்று புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென்.